Hey there. Subscribe to my channel. And also press this bell icon. So you never miss any new updates, cause whenever we upload new video you will get a notification on your phone. 2019-2020 ராகு கேது பெயர்ச்சி பலாபலன்கள். சிம்ம ராசி அன்பர்களுக்கு, சிம்ம ராசி நேயர்களுக்கு வணக்கம். மகம் பூரம் உத்திரம் ஒன்னாம் பாதம் சிம்ம ராசி. இந்த ராசிக்காரர்களுக்கு ராகு கேது பெயர்ச்சி பலன்கள் நாம் தெரிந்து கொள்வோம். ராகு கேது இவருடைய ராசிக்கு 11 ராகு, 5 கேது. என்ன பலன்கள் கொடுக்க போகிறார்கள் என்பதை பார்ப்போம். இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு 12 இடத்துல ராகும் 6 இருந்தாங்க. இப்போ 11 5 வந்திருக்காங்க. அற்புதமான நல்ல நேரம். ரொம்ப குழப்பத்தில் இருந்திருப்பாங்க. இந்த ராசிக்காரர்கள் எதிர்பாராத விதமாக திடீர் பண வரவு நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த கோர்ட்டு வழக்கு கேஸ் நடந்துகிட்ருக்கு, இது முடியுமா முடியாதியா, நமக்கு சாதகமாக வருமா வராதா, ஒரு குழப்பத்தில் இருப்பீங்க. அந்த குழப்பத்திலிருந்து விமோச்சனம். கோர்ட்டு வழக்கு வெற்றி, பொன் பொருள் சேர்க்கை, நினைத்த காரியங்களில் வெற்றி, பாகப்பிரிவினை உங்களுக்கு சாதகமாகும். இந்த ராகுகேது பெயர்ச்சி உங்களுக்கு சோதனைகளை தாண்டி சாதனைகளை படைக்கப் போகின்றீர்கள். எப்படி? குலதெய்வ வழிபாட்டால். குலதெய்வ வழிபாட்டால் நீங்கள் சோதனைகளை தாண்டி சாதனைகள் புரிய போகிறீர்கள். உங்களுடைய குலதெய்வ வழிபாடு மிக மிக முக்கியம். இந்த ராகுகேது பெயர்ச்சியில் குலதெய்வ வழிபாடு, எந்த தெய்வமாக இருந்தாலும் உங்கள் குலதெய்வத்தை தயவு செய்து காலையில் எழுந்திருச்ச உடனே உங்கள் குலதெய்வத்தை நினச்சி வழிபாடு செய்யுங்க. காலையில் எழுந்த உடனே, காலையில் படுக்கை அறையிலிருந்து படுக்க உடனே எழுந்திருக்கிறப்ப உங்கள் குலதெய்வ பேரை சொல்லி வேண்டிங்க. மனதின் அளவில் தில்லைக்காளியை நினைத்து கொள்ளுங்கள். தில்லைக்காளி, மனதளவில் தில்லைக்காளியை நினைத்து கொள்ளுங்கள். உங்களுடைய கஷ்டங்கள் விலகும், குழப்பங்கள் தீரும், சந்தோஷம் நிலவும், குடும்பத்தில் ஒற்றுமை உருவாகும். இது வரைக்கும் கொஞ்சம் குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னவங்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய டைம். திருமணம் தடை அப்படிங்கிறவங்களுக்கு திருமணம் நடக்கும். உத்தியோகத்தில் பிரச்சனை, உத்தியோகம் கிடைக்கும், ஊதிய உயர்வு கிடைக்கும், வெளிநாட்டு யோகம், வீடு கட்டி குடி போக வேண்டிய சூழ்நிலை உருவாகும். மேலும் இந்த ஜாதக அமைப்பில் நீங்கள் கருப்பு நிற ஆடைகளை பயன்படுத்தக்கூடாது. கருப்பு நிற ஆடைகளை பயன்படுத்தக்கூடாது. பல கலரில், என்னது பல கலர், ஒரு வகையான பல கலர் கலந்த துண்டு 9 பேருக்கு தானமாக கொடுங்க. நீலக்கலர் துண்டு 9 பேருக்கு தானமாக கொடுங்க. எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, ஒவ்வொரு துண்டுக்கும் 2 வெத்தலை, 1 பாக்கு, 2 வாழைப்பழம், 11 ரூபாய் பணம் வைத்து கஷ்டப்படுபவர்களுக்கு நீங்கள் கொடுத்தால் உங்களுடைய வாழ்க்கை மிக இனிமையாக இருக்கும். ராகுகேது பெயர்ச்சி உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்கும், திருப்பம் தரும் இந்த ராகுகேது பெயர்ச்சி. குலதெய்வ வழிபாடு முழுமையாக வழிபாடு செய்யுங்கள். பிரதி அமாவாசை தோறும், ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை அன்னைக்கு அந்த குலதெய்வத்தை கொஞ்சம் ஸ்பெஷலாக வழிபாடு செய்யுங்க, உங்களுக்கு நல்லது நடக்கும். ஆக இந்த ராகுகேதுவானவர் மிக சிறப்பான பலன்களை இந்த ஆண்டு உங்களுக்கு கொடுப்பதற்காக காத்து கொண்டிருக்கின்றார். வெற்றி வாகை சூடுங்கள், வெற்றி பெறுங்கள். குலதெய்வ வழிபாட்டால்
உங்களது வாழ்க்கை வளம் பெறும். வாழ்க வளமுடன். ஓம் கிரீம் சிவாய நமோ நம. வாழ்க வளமுடன்.